அதுக்கும் இந்த ஹாபவி ஹோட்டலுக்கும் இடையில் ஏதும் ஒரு இது பங்கர் ஒன்று அடித்து கனெக்ஷன் இல்லாமல் ரெண்டு பக்கத்துக்கு விதாண்டோடனே சொப்பரால் கூட வந்து அடிக்கக்குள்ள கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க, சிலை வச்சுக்கணும், புத்தட்ட சிலை வந்து வச்சுக்கணும், அரசமரம் நிற்கிது. இப்போ கோயிலில் முன்னுக்கு சிலை வச்சுக்கணும் அது முதல்ல இருந்ததா முன்னுக்கு? அது அவையின் பாவனையில் இருந்தது. இங்கே உடைகள் இருக்குது, அவையின் உடைகள், இராணுவத்தின் உடைகளும் இருக்குது. 70 விதமான சிலம் இன்றைக்கு ஊரில் இந்த வெளிநாட்டு. அனைத்துகளுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு காணொலிக்காண்டி எங்கே வந்திருக்கோம்டா, காங்கேச துறையில் மாங்கோல் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன் நீங்கள் வந்தனாங்கண்டா, இப்போ அண்மை காலத்தில் இப்போ 2-3 கிழமைக்கு முதல்ல இங்கே காணிகள் விடுவிச்சிருந்தவ, இராணுவத்தின் பிடியில் இந்த காணிகளை வந்து மக்களுக்காண்டி விடுவிச்சிருந்தவ. ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கர் பேர் பண்ணிக்கிறீங்க, ஏக்கர் கணக்கெலாம் சொல்லினோம், ஒரு 100-150 ஏக்கர் கிட்ட காணி விடுவிச்சிருந்தவ. இப்போ அந்த காணி என்ன நிலைமையில் இருக்குது அதை பற்றி தான் சும்மா நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம், வீடியோவில் காட்டிக்கொள்ளணும்னு வந்தனாங்கள். அதுலேயும் பார்த்தோம்னா இங்கே 3 கிழமை ஆயிட்டு தான், இன்னும் மொத்தம் விரையில குடியேற நடக்குது. இப்போ சட்டவிரோத செயற்பாடு என்னென்னா, நல்ல நிறைய மரங்கள் இருக்குது பாருங்க, எங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரம் எல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு போய் நின்று நாங்கள் விரைக்கையும் கொஞ்சம் பேர் வெட்டி எடுத்துக்கொண்டு இருந்தோம் நாங்கள் பார்த்துனாங்க. மற்ற வந்து இந்த பின்னால் கட்டிடங்கள் இருக்குது பாருங்க, அந்த கட்டிடத்தின் கதவு நிலைகள், ஜன்னல் நிலைகள், மற்ற தீராந்தி அதெல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயினம். அப்போ உங்களோட சொத்து, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடு கட்டி இருப்பினம், அவைன்ற சொத்துக்கள் வீணாக களவாடப்படுது. அங்கே சொந்த காணி விடுவிச்சா ஜென்னத்தின் தெரியுமானு தெரியல. அப்போ நீங்கள் இதை பார்க்குறாக்கள், உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தா, இந்த இடத்துக்குரியாக்கள் இருந்தால் அவற்றையும் சொல்லிக்கொள்ளுங்க. காணி விடுவிச்சாச்சு, இங்க வந்த வேண்டிய காணியை அடையாளப்படுத்தி அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் அதுல இருக்கிற பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சொந்த உங்க சொந்த காணியில இருக்கிற பயன்களை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். மெட்டாக்கள் வந்து சூறையாடி கொண்டு போறது சரியான செயல் இல்லை. ஓகே, நாங்க இதுல வந்து என்ன மாதிரி காணிகள் இப்ப இருக்கு, தற்போது நிலைமையில என்ன மாதிரி காணிகள் இருக்குன்னு பார்த்துக்கொள்ள போறோம். வாங்க நாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் மாங்கோல் என்ற இடத்துக்கு தான் வந்தாங்க. இப்போ நேர விரைக பாருங்க, மாங்கோலை ஞான வைரவர் என்ற ஒரு கோயில் இருக்கு. அதுக்கெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, ரெண்டு பக்கம் அங்காலையெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு. அது யார் போட்டு என்னென்னு தெரியல. மட்டும் பாருங்க, மரங்கள் நிறைய, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்க, நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்குது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இப்போ நல்ல விலபோகும் தானே மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டுருக்குது. கோயில் வந்து திருத்தி இருக்கிறேன் நினைக்கிறேன், பூசையில் நடந்து நினைக்கிறேன், மாங்கோலை ஞான வைரவர் கோயில். இங்கால சகல மரங்களுக்கு சக்கம். இதுக்கால நாங்கள் போனோம்ண்டா, இங்கே பாருங்க தெரியும் உங்களுக்கு எத்தனை மரங்கள் எல்லாம் அடி மட்டும்தான் கிடக்குது. இங்கே பாருங்க எல்லாம் நல்லா வெட்டி, எல்லாம் வெட்டி ஏற்றிக்கொண்டு போயிட்டோம், தடியலுக்கு வெட்டி வெட்டி ஏற்றிக்கொண்டு போயிட்டோம். அடுத்த இங்கால வீடுகளை பாருங்கள், இங்கால இந்த வீடுகள், இராணுவ முகாம்கள் இருந்த வீடுகள், அதில் நிலைமையை பாருங்கள். இங்கே பாருங்கள் முன்னுக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஓடுகள் இல்லை, ஒரு பக்கம் மட்டும் சீட் கிடக்கு, ஒரு பக்கம் சீட் இல்லை. அந்த சீட்டெல்லாம் எங்கே போனோன்னு தெரியல, தூக்கிட்டு போயிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லாலம் அந்த ஜன்னல் நிலை, கதவு நிலையெல்லாம் இருக்குது, இதான் இல்லை, மேல் இதுகள் இல்லை. இப்போ தான் படிப்படியாக கலட்டிட்டு போயினம் போல, ஆட்ட வீடுன்னு தெரியல. அங்கே நான் உள்ளே போயிருக்கா பார்ப்போம். விடுவிக்கப்பட்ட காணி இஞ்சி மேலே தீராந்தியல் இன்னும் கலட்டியலை. சில சில தீராந்தியல் இருக்குது, ஓடுகள் சீட்டுகள் எல்லாம் கலட்டிட்டாங்க. சில நிலையிலெல்லாம் உக்கிட்டுது, கொத்தி உடைச்ச மாதிரி கிடக்கு நிலையெல்லாம். இஞ்சி இதெல்லாம் கொத்தி உடைச்ச மாதிரி இருக்குது எங்கள் வீட்டு நிலையெல்லாம். அப்படியே இங்கே உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியலை எனக்கு. கனகாலமாக பிடிக்கிற இந்த வீடு தானே, இங்காலெல்லாம் இன்னும் உடைக்கல, இங்கால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற நாங்கள் இங்கால பார்ப்போம், இங்காலே இன்னும் ஓடுகள் ஆட்டையில மற்ற இங்கே உடைகள் இருக்குது, அவை இந்த உடைகள் இராணுவத்தின் உடைகளும் இருக்குது. நாங்கள் இங்கால பார்த்து கொண்டு போனோம்டா, ஓடெல்லாம் கலட்டி வச்சிருக்குது. ஆ கலட்டினாண்ட எல்லாம் எங்களுக்கு தெரியாது, நெஞ்சாலையும் சீருடை இருக்குது, இராணுவத்தின் சீருடை இருக்குது. இங்கே குசினி, வீட்டுண்ட குசினி பாவிச்ச மாதிரி தான் கிடக்கு, இராணுவ ஆக்கள் பாவிச்சு மாதிரியில் பாவிச்ச மாதிரி தான் இருக்குது. சீருடைகள் எல்லாம் நிறைய இருக்குது, இதுகளுக்கு நடக்கிறதும் கவனமாக தான் இருக்கணும், என்னென்ன இருக்குன்னு சொல்லே இல்லாது. இப்படியே பார்த்தோம்னா அடுத்தது இங்கால ஒரு வீடு பாருங்கள், இப்படி நிறைய தேசம், பெரிய தேசம், எல்லா இடமும் மரங்கள் வெட்டிட்டாங்க, எல்லா இடத்துலையும் நிறைய மரங்கள் பாருங்கள், எல்லாம் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு அடி குத்தி மட்டும் கிடக்குது. இதில் ஒரு பெரிய இப்பிலிமல் மரம் அடி குத்தி இருக்குது. அப்படி இங்கால பாருங்க, இங்கால நிறைய மஞ்சள் முன்னா இப்படி இப்படிலாம் அடிக்குத்தி தான் இருக்குது. உங்கண்ட சொத்துக்கள் தானே இது, உங்கண்ட சொத்துக்கள் நீங்கள் தான் அதை எடுக்கணும், வேறொரு ஆள் எடுக்கிறது வந்து சரியில்லை தானே.
அடுத்த பாருங்க இஞ்சால் அடுத்த ஒரு வீடு. இந்த வீட்டில் பாருங்க ஒரு நிலையும் இல்லை, கதவு நிலை இல்லை, ஜன்னல் நிலை இல்லை, ஒன்றும் இல்லை. அதை விட தீராந்திகளும் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துலேயும் இல்லை. மேலே இந்த தீராந்தி சகலதும் கலட்டிட்டேன், நிலையெல்லாம் கொத்தி உடைச்சி எடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே இதில் தீராந்தியெல்லாம் கொத்தி உடைச்சி எடுத்துட்டாங்க, எல்லாம் அடித்து உடைச்சி சகலதும் கலட்டி கொண்டே விற்று போட்டினான். நீங்கள வீடு எல்லாம் முழுக்க உடைஞ்சு சிதஞ்ச நிலையில் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பினான், அந்த கனவுகளோடு இவ்வளோ இந்த வீட்டில் வாழணுமெண்டு இவ்வளோ கனவுகளோடு இந்த வீடெல்லாம் கட்டியிருப்பினம். அந்த வீடெல்லாம் உடைச்சி ஒரு இதுவும் இல்லாமல் பாவிக்கக்கூட முடியாது, அதை இனி உடைச்சி ஏற்றி விற்கணும். அதில் வேறொரு கட்டுரம் கட்டையில் அதிருப்பி அப்படி ஒரு நிலைமையில் தான் வீடுகள் இருக்குது எல்லாம், சகல வீடுகளும். ஒரு சில அந்த அதில் நான் முதல் காட்டியிருந்த அந்த வீடு மட்டும் கொஞ்சம் ஒரு நீட்டாக இருக்குது. மற்ற இதில் முக்காசி வீடு செடி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் முக்காசி வெட்டுப்பட்டு கொண்டிருக்குது. எல்லா மரங்களும் இதுகளுக்கு எல்லாம் கிளறி கிளறி எடுக்கணும், மரங்கள் எல்லாம் எல்லாம் வெட்டி எடுக்கணும். எங்களை மாங்கொள்ள ஞான வைரவர் கோயிலாண்டு அதுதான் முதல் காட்டியிருந்தேன் நான். இப்போ நாங்கள் கோயிலை வந்து உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. எல்லாம் திருத்திருக்கணும் கோயில், முதல்ல வந்து இப்படி இருந்திருக்காது. என்ன வீடுகள் எல்லாம் உடைச்சி எடுத்துக்கிறாங்களா, இப்போ கோயிலை மட்டும் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, திருத்திருக்கணும் நினைக்கிறேன் பாருங்க. இங்கே மேலே ஓடுகள் போட்டு எல்லாம் பூச்சி வேலையில் நடந்து இங்கே கொஞ்சம் திருத்தி கட்டி கொண்டிருக்கணும். அப்படியெல்லாம் இங்கே வெள்ளையெல்லாம் அடிச்சிருக்குது. அப்படியே இங்கே உள்ள விரைக்க கோயிலுக்கு சொந்தமான ஆக்கள் போல் மரங்கள் வெட்டி வச்சிக்கணும். எங்களை தான் கோயில் வைரவர் கோயில். இப்போ வைரவர் கோயில் இல்லை, இப்போ வைரவர் கோயில் அப்படியே திருப்பி நம்மண்டா கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க சிலை வச்சுக்கணும். புத்தட்ட சிலை வந்து வச்சுக்கணும், அரச மரம் நிற்கிது, அரசமரத்துக்குள்ள புத்தட்ட சிலை இருக்குது. இராணுவம் இருந்ததானே இராணுவ ஆக்கள் வச்சு கும்பிட்டு நினைக்கிறேன். புத்தட்ட சிலை ஒன்று இருக்குது அரச மரத்தில், இது வருங்காலத்தில் அப்புறம் சர்ச்சையாக மாறலாம். எத்தனையோ இடத்துல வைக்கணும் தானே வலி கட்டாயமாக, அதை மாதிரி இது நடக்கும். இங்கால பார்த்தோம்னா முதலே சொல்லியிருந்தான் அந்த விறகுகள் எல்லாம் நிறைய வெட்டி ஏற்றினமாண்டு பாருங்க. இங்கால எத்தனை பெரிய பெரிய வேப்பமரம் ஒன்று வெட்டி கிடக்கு இன்னும் மேத்தேல. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய வேப்பமரம் நிறைய குத்தியலிஞ்சே வெட்டுப்பட்டு கிடக்குது. இதுண்ட விலையே இப்போ ஒரு பெருமதி மிக்க மரம் உண்டு வேப்பமரம் அண்டா, எல்லாம் தெரியும் நிறைய பெருமதி. அது ஒரு பெருசு ரெண்டு மரம் கிட்டத்தட்ட இன்னும் மேத்தையில் நான் நினைக்கிறேன். இனி தான் வானங்கள் உணர்ந்து ஏற்றி நம்மளை எல்லாம் மிஷின் போட்டு அரிஞ்செடுத்துக்கணும் ஃபுல்லாக. அடுத்த இங்கே ஒரு வீடு, அடுத்த வீடு உண்டு. முன்னுக்கெல்லாம் முன்னிலையெல்லாம் தண்டியாச்சு, அதில் ஒரே ஒரு நிலை மட்டும் விட்டு வச்சுக்கணும். சரியில்லை போல் அந்த நிலை, அதை மட்டும் விட்டு வச்சுக்கணும். தரப்பாடுகள் அதில் இருக்குது, சீட்டெல்லாம் உடஞ்சி விழுந்துடாக்கு, மிச்சம்லாம் கலட்டி எடுத்துட்டினா எல்லா வீடும் அப்படி தான். இங்கே அடுத்த ஒரு கிணறு உண்டு பாருங்கள். கிணத்துக்கு பார்த்தாலே தொண்ணூறு தரப்பாடுகள் மாதிரிலாம் கிடக்கு, மற்ற டயர்கள் மாதிரிலாம் கிடக்குது. இப்போ கிணத்துக்குள்ளே பார்த்தோம்னா இங்கே நிறைய வாளி முடியல் போத்தில்கள் இதோ நிறைய டயர் மாதிரிலாம் கிடக்கு. என்னென்னு தெரியல, நிறைய டயர் வயதுகள் எல்லாம் இருக்குது கிணறே. சரி அது ஃபுல்லாக இங்கே கிணறு அதை பாவிக்கலாம் ஃபுல்லாக, தூர் வேறித்தான் வேணும்டா செய்யணும். பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அதுவும் ஃபுல் டேமேஜில் இருக்குது. நிறைய மரங்கள் இருக்கான ஒன்றுக்கு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது, அந்த மரங்கள் பெருசாக அப்பேக்க வெட்டுப்பட்ட மாதிரியானு தெரியல. என்ன எவ்வளோ மரம் இருக்குது, அதுக்கு பிறகு தான் விடுவிச்ச அப்புறம் தான் இப்போ அரம்புறமாக வெட்டுப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்த வரைக்குமே எல்லாம் நின்று செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அவைய பெருசாக காட்டையில் ஒரு சின்ன வீடியோ காட்டியிருப்பேன் உங்களுக்கு, நான் பெருசாக காட்டையில் இராணுவ சச்சத்தமெல்லாம் கேட்குது வந்து எல்லாம் வெட்டி ஏற்றி கொண்டு போய் நம்ம எல்லோரும். ஓகே, நாங்கள் இங்காளி பக்கம் பார்த்துட்டோம். மிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுங்கை மாறி போகுது. இப்போ இந்த ஒழுங்கைக்கு இஞ்சாலி பக்கம் தான், ஒழுங்கையில் வந்து நாங்கள் ஒழுங்கிலேருந்து வெள்ளக்கை பக்கம் தான் எடுத்து நாங்கள். இப்போ நாங்கள் இங்காளி பக்கம் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க சவுண்ட் கேட்கும். இந்த மிஷினில் மரம் பெட்டினா என்ன சவுண்ட் குறைஞ்சிட்டு கேட்டுட்டு தான் கழிச்சது. அங்கால பார்த்தோம்னா அங்காலே பைக்குகள் நிற்கிது, பைக்குகள் சைக்கிள்கள்லாம் நிற்கிது. நிறைய பேர் மரங்கள் வெட்டி ஏற்றி கொண்டு போயினோம். அதில் ஒரு தீராந்தி இல்லை, வாங்க பார்ப்போம். இங்கே இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க, ஒரு வீடுக்குன்னு தீராந்தி இல்லை. நாங்கள் இப்போ இங்கே ஒரு வீட்டுக்கு போகிறோம். இங்கே தான் இந்த வீடு முந்தியெல்லாம் முந்திய காலத்துலேயே நல்ல ஃப்ளாட்டுகள்லாம் போட்டு கட்டியிருக்கணும். சும்மா வளமையான உங்களோட வீடு தெரியும் தானே, முந்தி கட்டுற வீடுகள் அப்படி இருக்குது. அதில் வந்து இங்கே எல்லாம் நீட்டாக இருக்குது. அந்த நிலை எங்கே, அந்த நிலையைத்தான் காணையில். அடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் அந்த நிலையைத்தான் காணும், எல்லாம் கொத்தி உடைச்சி. இங்கே பாருங்க இதில் நான் போய் காட்டுறேன், வீடு பாவிக்கிற ஒத்தருமே வீடு பாவிக்கிறேன். இங்கே எல்லாம் கஞ்சலும் குப்பையுமே இருக்குது, வீடு பாவிச்சா குப்பை கஞ்சல் இருக்கா தானே. இங்கே பாருங்க அடித்து உடைச்சி எடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே இங்கால பாருங்க, இங்கால பார்த்தோம்னா இங்கால போகுது வீடு உள்ள பாத்ரூம் அதெல்லாம் போகுது. சகலதும் சகல நிலையிலும் போயிட்டு பாருங்க, மேலே வீடு அண்ட வழி தெரியுது, எல்லாம் இல்லை தீராந்தி ஒன்றும் இல்லை. இங்கே இந்த மரம் எல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் போட்டு கொத்தி உலக்கி எல்லாம் இதாண்டியாச்சு. இஞ்சாலெல்லாம் நிறைய கிளறு பட்டு எல்லாம் கிடக்கு, எல்லாம் கம்பி எல்லாம் இருக்கிற மாதிரியில் எல்லாம் கிளறு பட்டு கிடக்கு பாருங்க.
போஸ்ட்டுகள் இப்போ புதுசாக நட்டிருக்கணும். இங்கே அதில் ஒரு மரம் ஒன்று வெட்டி கிடக்குது. அப்புறம் இங்கால பாருங்க, இங்கால ஒரு பெரிய பிள்ளைப்பிள் மரம் வெட்டி கிடக்குது. அப்படி எல்லா மரமும் வெட்டிப்பட்டு கிடக்குது. ஓகே, நாங்கள் இப்போ திரும்பி அங்கே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னா செய்யும், இதில் வந்து எல்லாம் நிறைய வெட்ட வழிகள் அண்ட் எல்லாம் நிறைய கிடக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் என்னென்று. இப்போ இதில் அந்த வேலி தூண்கள் இருக்குது தானே, அந்த வேலி தூணுக்கு கம்பி வைப்போம், அந்த கம்பி எல்லாம் உடைச்செடுத்தீங்கன்னா இஞ்சி இதில் நிறைய கல்லுகளாக கிடக்குது. இந்த கல்லெல்லாம் என்னென்னா அந்த வேலி தூணுகள், அந்த வேலி தூணை செரிச்சு விழுத்தி போட்டு அதில் இருக்கிற கல்லெல்லாம் உடைச்சி போட்டு கம்பியில் எடுத்து வித்து செஞ்சுவாங்க. இந்த நீட்டுக்கு நேரம் இருக்குது, அப்படியே நீட்டுக்கு போகுது பாருங்கள் எத்தனை ஆண்டு. அதான் உங்கள் இடத்துல இருக்கிற சொத்தெல்லாம் வேறு ஆக்கள் தூக்கொண்டு போயினான். உங்கள சொத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளோ கூடிய சீக்கிரம் வெறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களை சொத்துக்கள் உங்களை கையில் கிடைக்கும். இல்லாட்டிக்கு எல்லாமே சூறையாடப்பட்டுரும். ஏ அப்படி இந்த லைனுக்கு தூண் போட்டிருக்கேன், கம்பி தூண் பாருங்க, கம்பி அடி கம்பி கிடக்கு மேலான காணையில். அதனால் அப்படியே லைனுக்கு போகுது அங்கே ஒன்றா அங்கே இங்கே அடுத்த ஒரு இது புது வீடு மாதிரி தான் கிடக்குது. இதில் கொஞ்சம் இன்னும் சில ஒன்று ரெண்டு நிலைகள் இருக்குது. அந்த நிலைகள் இப்போ கலவு போகுது தெரியல, கொத்தி தூக்கி கொண்டு போடுவாங்க, ஒன்று விறகுக்கு கொண்டு போவாங்க. ஜன்னல்கள் பழைய ஜன்னல்கள் ரெண்டா நல்ல நிலைகள் ரெண்டா தூக்கி கொண்டு விற்க கொண்டு போடணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் முதலே காட்டியிருப்பேன் கரண்ட் போஸ்ட்லாம் நட்டிருக்கேன். அதுக்கு கரண்ட் லைன் கொடுக்குறது வயர்கள் வந்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த மாற்றி கொண்டு வந்துடுவோம் நினைக்கிறேன். அது கூட எல்லாத்தையும் களவெடுத்தே மாற்றி போடணும், அது ஒன்றும் செய்யலாம். அது இது 90 ஜூன் 15 இந்த இடத்துலேருந்து ஒரு சிரமும் காங்கேயத்துறையை விட்டு எல்லாம் வெளிக்கிட்டு போனது. அண்டை தான் யுத்தம் துவங்கினது. இந்த சிமெண்ட் ஃபேக்டரியில் நான் பொறுப்பதிக ஏரியா இருந்தேன் சரியோ. அப்போ இதில் ஒரு வெடிபெருந்தறை என்று சொல்லி ஒன்று இருக்குது, இந்த கல்வெல் பிளாஸ்ட் பண்ண. அதுக்கும் இந்த ஹாபோவி ஹோட்டலுக்கும் இடையில் இயக்கம் ஒரு இதை பங்கர் ஒன்று அடித்து கனெக்ஷன் இல்லாமல் ரெண்டு பக்கத்துக்கும் விதாண்டோடனே அவை சொப்பரால் கூட வந்து அடிக்கக்குள்ள அடித்த அவையோட ஃபைட் பண்ணக்குள்ளே அது முழுக்க 80% எங்கட ஃபேக்ட்ரி காணிக்க உள்ள எல்லா தொழிலாளியும் நானும் அன்றைக்கு டியூட்டியில் இருந்தாங்க. குத்து போட்டு ஓடினதான் இட்ட விளக்காடி ஃபேக்ட்ரி இது அண்ணே இல்லை. ஃபேக்ட்ரியில் 540 லொரி இரும்பு போய் சிஐடியால் நான் அதுகின்ற அரசாங்க சார்ஜியாக இருந்தேன் சரியோ. அப்போ இன்னைக்கு நான் சொல்லி எல்லாம் கழட்டி கட்டி போயிட்டுது இப்படியேன்னு சொல்லி ஜனாதிபதி கமிஷனில். அப்போ அதுக்கு பிறகு அவையிலும் வந்து எல்லாம் விசாரிச்சுனா பிறகு மைத்திரிபால அதோட கையை விட்டுருந்தோம். இன்றைக்கு அப்படியே இருந்து நெல்லிணக்கப்புறத்துக்கு சேரத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து மிச்சம் எல்லாம் பிது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாகுது இந்தியோட. அப்போ நாங்கள் இதில் ஒரு வைர கோயில் ஒன்று இருக்குது, அதை வந்து கனடாவில் இருந்தவர் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு இது பொதுநலவாதி குமாரகுலதேவன் அவர் தான் நடைசா பள்ளி கொடுத்து கிரவுண்ட் எல்லாம் செய்து ஓன் போய்ஸ் அசோசியேஷனால் வரிய பிள்ளைகளுக்கெல்லாம் சைக்கிள்கள் எல்லாம் கொடுத்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு அவர் தான் அதில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கிறார் இது வரவீக்கிறதுன்னு சொல்லி தன் சொந்த காசில். அப்போ அவர் வந்து அவர்கிட்ட தவப்பன் வந்து இங்கே ஃபோமில் இருந்தார். அவர் முதல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தார். ஆனால் இன்றைய கனடாவில் அவர் சீஃப் அக்கௌண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஃபெடரல் கவர்மெண்ட்ன்ற. இப்போ அவர் உலகத்துக்கும் ஆண்டு வந்து அந்த இதாண்டும் தன்னை படித்த பள்ளிக்கூடத்துக்கும் ஊருக்கும் சேவை செய்யணும் உண்டு. அடுத்த தங்கிற குலதெய்வம் தான் இந்த மாங்குள்ள வைதவர். அப்போ இப்போ 500,000 ரூபா கொடுத்து இது போடுறோம் லைஃப் எல்லாம் தண்ட சொந்த காசில். அடுத்த அவர் ஒன்றியம்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த கோயிலை நாங்கள் விட சொல்லி இப்போ ஒரு 3-4 வருஷமாக கேட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் எங்களுக்கு சாத்தியப்பட்டது சரியோ. அப்போ நாங்கள் தளபதி ஜிஏ ஜனாதிபதிக்கெல்லாம் படித்து அதோடய தைரியாவும் விடுபட்டுருக்குது. ஆனால் இதுக்குள்ளே சடங்கள் இரும்புகளும் களவுகளும் அப்படி இதை இன்னும் சரியாக ஓப்பன் பண்ண இதன்னே இல்லை. இப்போ நான் அவர் இந்த நடைசா பள்ளிக்கூடத்தில் இதையும் கொழுந்தோட்டம் துறக்க வேணும் மட்டும் பாடுபட்டவர். அதுவும் மிக விரைவில் துறப்படும். இப்போ இதில் எல்லாம் ஓகே. அந்த லைட் போடுறது கோயிலுக்கு பல்பு அழுது எல்லாம் கொண்டு எழில் வந்து இதுதான்டா ஓமும் ரைட்டாக தான் நிற்கிறேன். அப்போ சரியான்னு சொல்லி இந்த இதை டெவலப் பண்ணணும் மட்டும் சொல்லி அவர் தான் முதல் முதல் அவைந்த வீடும் அதில் பக்கத்தில் அவர் அதோட இந்த கொம்பஸ் இது இருக்குது தானே மண்புழு இது அதுவும் செய்து இதுன்றார். அடுத்த திருங்க அண்ணே இங்கே சனம் வந்து குறைவு
இது வந்து 2018 தொங்கலான் இந்த இடம் விட்டது அவ்வளோ தெரியும். அதுக்கு பிறகு அவர் வீடு பட திருத்தி தானும் வந்து இதாகக்குள்ளே கரண்ட் எல்லாம் தாங்களே கரைத்து எடுத்து அப்புறம் இங்கே அது இந்த ரோட்டை போட பண்ணி இது மொத்தம் எத்தனை தரப்பு காணி இப்போ 60 ஏக்கரு கிட்ட உடனே சொல்லிடுறேன் சரியா தெரியும். ஒவ்வொரு கட்ட கட்டமாக தான் நாங்கள் விட்டு கொண்டு வந்தேன் தெரியும். இப்போ அந்த மாம்பழ விரை காட்டியும் விட்டு பிறகு தான் இந்த இடம் விட்டது 2018 தொங்கல்ல மற்ற எந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த வீடுகளுக்குள்ளாம் இந்த சீட்டுகள் லோடுகள்லாம் உடச்சு உடச்சு கிடக்கு என்ன இது காரணம் கேட்டால் சில இந்த சடங்கள் இதில் விறகுக்காக வேண்டி இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் கட்டி கொண்டு போகிறதும் இதாண்டாலும் அவை ஏற்றது இல்லை இதை நீ நான் பொதுவாக அடுத்த யுத்த நேரத்தில் செஞ்சு வடம் இங்கே இருந்து போனது அங்கே இருந்தும் வந்தது சரியோ. அப்போ இவ்வளோ இதை நீட்டு அப்போ அநேகமான 70% சிலம் இன்றைக்கு வீட்டில் இல்லை வெளிநாட்டில் வெளிநாட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் சொல்லி இருக்குது. அப்போ நல்ல சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் சனம் இதில் இருக்குது ஒரு 30% அவைக்கு உள்ள பிரச்சனை என்று சொன்னால் பக்கத்து வீட்டு காணிக்காரர் வந்து இருந்தால் தான் தாங்களும் மற்றொரு பாதுகாப்போடு இருக்கலாம்ன்றதான் முக்கியமாக. இப்போ எங்களோட இடம் இதில் 200 மீட்டர் அவர்த்தில் கொஞ்சம் குடியேற வந்துட்டு வீடுகள் எல்லாம் கட்டி வெளிநாட்டில் அப்போ எங்களோட சினமும் வந்து சினம் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் தாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. சுற்றி 10 இருக்குது அந்த அதுதான் இன்னும் இஞ்சாலே ஒஃபிஷியலாக விட இல்லை விடுறமெண்டு தான் இதுன்ற இது இது அவள் இந்த இதை மாங்கொல்லையே டெவலப் பண்ணணுமன்றது தான் குமாரகுலதேவன் என்றவற்ற முக்கியமான விருப்பம். அவர் தான் முதல் முதலும் கரண்ட் இல்லாமல் எடுத்து இதை நீ இந்த இதன்றார். அப்போ அவர் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் அது ஸ்டேடியம் ஒன்று அடிச்சிருக்கு நடிகர் அதுக்கு ஜெயபாலசிங்கம் 66 லட்சம் தான் ஒரு 15 லட்சம் போட்டு தான் அதோட நடேஸ்வரா ட்ரஸ்ட் பண்ணுறதையும் இருக்கார். அவர் வந்து தலைவராக இருந்தவர் பிறகு செக்ரட்டரியாக இருக்கிறார். இப்போ இந்த இதில் அவர் தண்டை ஊராக டெவலப் பண்ணணும். இப்போ நான் அவற்றை இதில் வேலை செய்கிற மேனேஜராக சரியோ. இப்போ இந்த கோயில் ஒஃபிஷியலாக என்னும் முறை இல்லை நான் வேலி போட சொல்லி எல்லாம் தண்ணி நாங்களும் கரண்ட் இல்லாமல் எடுக்கிறோம். அவர் லைட்டு எடுக்கும் அவர் தான் 5 லட்சம் தண்டை சொந்த காசில் கொடுத்துருக்கன்றார். இப்போ கோயிலில் முன்னுக்கு சிலை வச்சுக்கணும் முதல்ல இருந்ததா அது அவையின் பாவனையில் இருக்கு. அரசமரம் உண்டு இருந்தது மிச்சம் இல்லாமல் தண்டு வாடல பல வெட்டு வாங்கிச்சு 33 வருஷம் கொண்டு வந்து அது இந்த குட்டையில் எல்லாம் வந்து ஒரு ஒரு மரம் இருந்தது. அடுத்த அது இந்த இதுண்டா அடுத்த இப்போ அவையில் முதல் அனுஷ்டித்தவன் இந்த வயதவரை வாங்குள்ள வயதவரை நல்லா பூசி எல்லாம் செய்து தாங்களே ஒரு 300 என்ற ஒரு தமிழாமி நான் செய்தது அவையிலும் இழந்தவன். அப்போ நாங்களும் மாதம் மாதம் ஒவ்வொரு பூசைக்கும் தேவையான சாமான அவைகிட்ட கொடுத்து கோயில பூசை நடக்கட்டும்போது அவையும் இழந்தவன். நாங்கள் பெயிண்ட் வரையெல்லாம் அவை இருக்கக்குள்ளே வேண்டி கொடுத்து கொஞ்சம் கோயில நல்லா வச்சு வச்சு இதாண்ட அப்போ விடக்கூட சொன்ன வந்து இந்த விடுறோம் இதாண்டுவோம். அப்போ நாங்கள் வீராக்கள் பித்தளைக்கு அதுக்கு எடுத்து ரூம் கொடுக்க அதுக்குள்ளே வச்சு பூட்டி பிச்சை இதை இந்த கோயில் இந்த கோயில் அவன் பரம்பரை கோயில் சரியா. அப்போ அவர் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து தான் படித்து இப்படி ஒரு சார்ட் அக்கவுண்டன் ஆகி அங்கேயும் வந்து ஒரு சீஃப் அக்கவுண்டன் ஆகி இருக்கிற ஒரு யானை எனக்கு காணும் கோடிக்கணக்கில் உடைச்சாச்சு. அடுத்த ரெண்டாவது இந்த ஊரை டெவலப் பண்ணுவோம் இந்த கோயிலை இதை அண்ணுவோம் பள்ளிக்கூடத்தை தான் முக்கியமாக நடைபெறோம் பள்ளிக்கூடத்துன்றதான் இதை அந்த ஊரை இதன்ற அப்படி ஒரு சில பேர் ஆனால் அந்த இதுக்குள்ள இருக்கு. ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டியிருப்போம். அது வந்து இந்த விடுவிக்கப்பட்ட காணியில் என்னென்ன நடக்குதுண்டு. ஓகே நாங்கள் இந்த காணியில் உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டியிருப்போம். அதாவது விடுவிக்கப்பட்ட காணியில் என்னென்ன நடக்குதுண்டு. அதாவது வந்து இருக்கிற மக்கள்ட சொத்து எல்லாமே பறிபோகுது. யாரால பறிபோகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மக்களால்தான். இப்போ இதில் இருக்கிற வீடுகள் அதில் உடச்சி எடுத்து கொண்டு போகிறார்கள் வேறு ஒருத்தரும் இல்லை. இங்கே இருக்கிற பிரதேச மக்கள் சுற்றி இருக்கிற சில பிரதேச மக்கள் என்னென்னா இப்போ இந்த காணி விடுவிக்கப்பட்டது அவைக்கு தான் முதலாவதாக தெரியும். இப்போ இராணுவம் இங்கேருந்து வெளியேறிட்டா அவைக்கு தான் முதலாவதாக தெரியும் சுற்றி இருக்கிற பிரதேச மக்களுக்கு தான். அவர் தெரிஞ்சோன்னு என்ன செய்யணும்னா கலாண்டு வந்து இரவு பகலாக இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி போட்டு வானத்தை கொண்டு பெரிய பெரிய வாகனம் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போய்ட்டு இப்போ வந்து பெரிய மரங்கள்லாம் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா இரவோட இரவாக வந்து அதை ஏற்றி கொண்டு நைசாக களவாக கொண்டு போயிடும். இப்போ பெரிய பெரிய வேப்ப மரங்கள் தீராந்திகள் மற்ற நிலைகள் பலைகள் செய்யறதுக்கெல்லாம் நல்ல விலை போகும். 40
வருஷமாக தடுத்து வச்சிருந்தேன்டா மரங்கள்லாம் நல்ல விளைச்சலாக இருக்கும், அப்போ அதெல்லாம் நல்ல பயன் தரும் மரங்களாக இருக்கும். இப்போ பின் மரங்கள் கூட விறகு காணி படிக்கணும் போயிடும். இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறதுக்காகவே சைக்கிள் கொண்டு வந்து சின்ன சின்ன குத்தியிலாண்டு கட்டி கொண்டு போயினோம். அடுத்த பார்த்தோம்னா கதவு நிலைகள், இப்போ கதவு நிலைகள் மற்ற தீராந்திகள், இப்போ மேலே இருக்கிற தீராந்தி, ஓடுகள், சீட்டு அப்படி நிறைய எல்லாம் ஜன்னல் நிலை எல்லாத்தையுமே என்னது கொத்தி உடைச்சி, அதாவது வந்து சீமெண்டை உடைச்சிட்டு அதுக்கு என்ன அப்படியே ஃபுல்லாக கலட்டி ஏற்றி கொண்டு போயினோம். இப்போ வேறு வீடுகளுக்கும் போடலாம், இல்லாடி வந்து அதை கொண்டு நல்ல விலைக்கும் விற்கலாம். சில பேர் நோக்கி போயிருந்தா பிறகு பாய்க்கணும். நீங்கள் அப்போ எவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து இங்கே வெர்றீங்களோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்கள் உடமைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின சொத்து. இப்போ சில பேருக்கு பரம்பரை சொத்தாக இருக்கலாம், அம்மா மேர் பாட்டி மேர் அப்படி நிறைய பேர் வாழ்ந்துருக்கலாம். அப்படி பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும், இனி இருக்குமான் சொல்லலாது. ஏன் இனி இருக்குமான் சொல்லலான்றா எல்லாம் அழிஞ்சிட்டு, எல்லாம் வீடுகளையும் சிதைச்சிட்டாங்க, அதன் உடமைகள் எல்லாமே சிதைச்சிட்டாங்க. உங்களோட வளவுகளை இனி அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு பேசவையில் தொடர்பு கொண்டு உங்களோட எல்லைகளை பிரிக்கணும். எல்லைகளை பிரிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த எல்லைகள் என்னன்னு தெரியாது, உறுதியில் இருக்கும், அதன் ஆரம்பம் முடிவு ஏதென்று தெரியாது. கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து இதை நீங்கள் உங்களோட இடங்களை அடையாளப்படுத்தி அதன் எல்லைகளை பிரித்து ஒரு எல்லை போட்டிங்கன்னா பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துப்பாக்கி நீங்கள் குடியேறதா இருக்கலாம், இல்லாட்டி விற்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம். இந்த காணொலி பார்க்குறாக்கள் யாரும் இங்கே இருந்தால் கூடிய சீக்கிரத்தில் இங்கே வந்து உங்களோட பிரேசத்தை உங்களோட பிரேசத்தை உங்கள்கிட்ட ஆக்கி கொள்ளுங்க கொண்டு தான் சொல்லிடலும். இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இந்த ஊர் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.